ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு பொமிஸ் எஜுகேஷன் மறக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளாஸ் டுவெல்த்து யூனிட் ஒன் போயம் இந்த கேசில் தான் பார்க்க போகிறோம் ஸோ கேசில் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம் ஓகேவா இதை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொரு பேராகிராஃபாக பார்க்கலாம் முதல் வரி அந்த கோடைக்காலம் முழுவதும் நாங்கள் ஓய்வாக இருந்தோம் அடுத்ததாக தினத்தோறும் கோட்டை மதில் சுவர் கோபுரத்தில் இருந்து வைகோல் புல் வெட்டுவதை நாங்கள் பார்ப்போம் அரை மைல் தொலைவுக்கு அப்பால் எதிரிகள் இருந்தனர் அவர்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக தெரியவில்லை எங்களுடைய யுத்த கருவிகள் உணவு வகைகள் மிகுந்த அளவில் இருந்ததால் எதற்கு அஞ்ச வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம் அடுக்கடுக்கான கோட்டை கொத்தளங்கள் அருகிலுள்ள நட்புமிக்க நாடுகள் கோடை காலத்தில் இலைகள் திரைந்த மரங்கள் ஒவ்வொரு சாலையிலும் உள்ளன அடுத்ததாக எங்கள் கதவுகள் உறுதிமிக்கவை எங்கள் சுவர்கள் மிகவும் கனமுள்ளவை வலுவலுப்பான மிக உயரமான சுவர்களை எந்த மனிதனும் வெல்ல முடியாது ஒரு காலடியிடமும் வெல்ல முடியாது எந்த தந்திரத்தாலும் எங்களை பிணமாகவோ உயிருடனோ பிடிக்க முடியாது ஒரு பறவை மட்டுமே உள்ளே வர முடியும் அவர்கள் எங்களுக்கு என்ன கையூட்டாக தர முடியும் எங்கள் தளபதி வீரமிக்கவர் நாங்கள் உண்மை மிக்கவர்கள் அங்கே ஒரு சிறிய அந்தரங்க வாசல் கதவு இருந்தது அது மிகவும் சிக்கலான கதவு முதிய காவலன் அவர்களை அதன் வழியே உள்ளே நுழைய விட்டுவிட்டான் ஐயோ எங்களுடைய சிக்கலான கற்குகை எதிரிகளுக்கு காற்றை போல மெல்லியதாகவும் சதித்திட்டம் தீட்டுவதற்கும் கிடைத்துவிட்டது எங்களுடைய உயர்ந்த லட்சியம் ஒரு கூக்குரலும் இல்லாமல் இழக்கப்பட்டது புகழ்மிக்க கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டது அதன் ரகசிய அடுக்குகள் எல்லாம் வெறுமையாகின வெட்கம் நிறைந்த இந்த கதையை எப்படி சொல்ல முடியும் நான் இறக்கும் வரையில் இந்த ரகசியத்தை கட்டி காப்பேன் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நாங்கள் விற்கப்பட்டோம் எங்களுடைய ஒரே எதிரி தங்கமாகும் அதை எதிர்த்து போரிட எங்களிடம் எந்த ஆயுதங்களும் இல்லை